ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुर्साक्षात् परब्रह्मा तस्मै श्रीगुरवे नमः। गुरवे सर्वलोकानां विशदे पौरोगिणां निधये सर्वविद्याणां दक्षिणामूर्तये नमः। வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகராம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னம் மகேஷய். நம்ம நிகழ்ச்சியில் நிறையா பேருக்கு நம்ம ஜாதகம் பார்த்த வழக்கங்கள் இருக்குது. இப்போ இடையில் ஒருத்தவங்கக்கிட்ட சொன்ன மாதிரி, சார் நான் ஜாதகம் பார்க்க உங்ககிட்ட வந்திருந்தேன், நீங்கள் என்கிட்ட சொல்லியிருந்தீங்க ஜாதகம்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் உங்கள் அம்மா அப்பாட்ட பேச மாட்டேயான்னு கேட்டீங்க. ஆமாம் சார், சின்ன பிரச்சனையெல்லாம் சொத்து தனால் பேசுகிறதில்ல, நிறையா பிரச்சனை இருந்தது. உனக்கு குரு நல்லா இருக்குமா, நிச்சயம் சொத்து கிடைக்கும். நீ டக்குன்னு செவ்வாவுடைய ஆதிக்கமும் சந்திரனுடைய ஆதிக்கமும் டக்குன்னு கோவப்பட்டு பேசிடுற, முடிஞ்ச அளவுக்கு அவங்ககிட்ட சமாதானமாக பேசு, உனக்கு என்ன தேவையோ கிடைக்கும், அதே சமயத்தில் அவங்களோட ஆசீர்வாதமும் கிடைக்கும்னு சொல்லியிருந்தீங்க. நான் அப்போதைக்கு அவங்களே பேசலாம், நான் அதுக்கு பேசணும்னு நினச்சுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேன் சார், நான் போய் எங்கள் அம்மாட்ட பேசும்போது கூட எனக்கு தான் மன சங்கடம் இருந்தது, அதுக்கப்புறம் நான் தானாக பேசினேன், சாதாரணமாக சுமூகமாக முடிஞ்சது சார். அவன் என்கிட்ட நல்லா பேசினா, இப்போ தான் யோசிக்கிறேன், சே அம்மா அப்பா பாசத்தோட சொத்தா பெரிய விஷயம்னு யோசித்தேன். தானாக எனக்கு கிடச்சிருத்து அது வேறு, ஆனால் அவன் என் மேலே ரொம்ப அன்பு வச்சுருந்தா, அதை நான் இத்தனை நாள் மிஸ் பண்ணினேன் அப்படின்னு நினச்சேன். உண்மையா சார், நான் எப்போவுமே ஜாதகம் பார்க்கும்போது சரி ஜோதிட விஷயந்தான் சொல்லுவான்னு பார்த்தா, ஆனால் நீங்கள் லைஃப்பில் ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டீங்க. எனக்குள்ளே எனக்கு நாளைக்கு குழந்தை இருந்து அந்த குழந்தை என்கிட்ட கோச்சுக்கிட்டால் எப்படி இருக்கணும் ஒரு க்ஷணம் யோசித்து பார்த்தேன், என் லைஃப்பில் பெரிய மாற்றம் கிடச்சிது. இன்றைக்கி என் குழந்தைக்கு வேண்டி உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன், அந்த குழந்தை லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் சார்னு. இந்த மாதிரி லைஃப்பில் நிறையா பேருக்கு சின்ன சின்ன விஷயம் நம்ம செய்த தவறுகள் நம்ம எதிர்கால வாழ்க்கையை பற்றி யோசிக்க தோணும். எனக்கு என்ன அப்படின்னு பெற்ற அம்மா அப்பாட்டெல்லாம் நினைக்கிறது தவறான விஷயம், அப்படி நினச்சி விட்டோம்னா நம்ம வாழ்க்கை மாறி. ஒரு இடங்களில் ஒருத்தர் சமுதாய கூடம் கட்டணும், வரவா போகிறவா யாத்திரிகளுக்கெல்லாம் நம்ம அன்னதானம் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தார். அப்படி ஆசைப்பட்டுட்டு இருந்த அந்த மனுஷர் அதே மாதிரி அன்னதானம் போட ஆரம்பித்தார். ஒரு சமயம் என்ன ஆச்சு, அந்த அன்னதானம் போடவுடனே அங்கே சாப்பிட்டவாளுக்கு பூரா மயக்கம் பாந்தி, அதே மாதிரி பாதி பேர் இறந்தும் போயிட்டான். உடனே அந்த ஊரில் இருக்கிறவா கூப்பிட்டா அவருக்கு உண்டான தக்க தண்டனை கொடுத்துட்டா. மேலே சித்திரகுப்தரை யமதர்மராஜரை கூப்பிட்டு கேட்குறேன், யாருக்கு பாவத்தை நம்ம நிர்ணயிக்கணும், சமையல் பண்ணவருக்கா, இந்த அன்னதானம் போட்டவருக்கா, இல்லை யாருக்கு நிர்ணயிக்கணும்னு கேட்டான். உடனே அதை சரி நான் பொறுத்திருந்து சொல்கிறேன்னு யமதர்மராஜா சொல்கிறார். கொஞ்ச நாள் போச்சு, எல்லோரும் போய் அதே மாதிரி திருப்பி சாப்பிட ஆரம்பித்து திருப்பி போகிறா சாப்பிட்றா எல்லாம் பண்ணுறேன். கொஞ்ச நாள் கழித்து ஒரு நாலு சுவாமிஜி வராங்க அந்த இடத்துக்குமா, பசிக்குதுமா எங்கே சாப்பாடு சாப்பிடலாம். அப்போது ஒரு பாட்டி, அந்த பாட்டி உட்காந்துட்டு சொல்கிறது, அதோ அங்கே சாப்பாடு போடுறா அங்கே போய் சாப்பிட்டுக்கோ. அந்த மூணு பேர் முன்னாடி போய் பின்னாடி கடைசி சாமியை மட்டும் கூப்பிட்டீங்க வாங்க, அங்கே ஏற்கனவே சாப்பிட்டா நிறையா பேர் செத்து போயிடுவா, அது ஒரு பிரச்சனையும் இருக்குது, அதனால் கவனமாக பார்த்துக்கோங்க போங்கன்ட்டான். யமதர்மராஜா சொன்னாரா, ஃபஸ்ட்டு தண்டனை அந்த பாபத்தை இந்த பாட்டி மேலே போடுவான். ஏன்னு சித்திரகுப்தன் கேட்டதுக்கு, என்றைக்கோ நடந்த விஷயத்தை வரைக்கும் இன்னை வரைக்கும் பேசி அவளை கலக்கத்தை உண்டாக்குறா பற்றியா, அதை நினச்சி தான் நான் சொல்கிறேன். லைஃப்பில் இந்த மாதிரி யாரெல்லாம் நிறையா விஷயத்த பழசையவே அப்பப்போ நினச்சி சில விஷயங்கள் பேசுகிறாளோ அவளுக்கு கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சில காரியம் இருந்ததுன்னா அதை மறந்துடலாம். ஒருவேளை மற்றவா நம்மளை பேசும்பொழுது பழைய விஷயங்கள் எடுத்தால் நீங்கள் எடுத்து பேசுகிறதுக்கு சரிதானே சார், அதற்கு ஒன்றும் பண்ண முடியாது, ஆனால் நீங்களாக யோசிக்கிறது தவறு. சரி, இன்றைய தினத்தில் இந்த ஒரு நல்ல சிந்தனையோட நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 21/4/2020 சார்வரி வருஷம், சித்திரை மாதம், 8ஆம் திருநாள், செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி. காலை 11:40 பின்பு ரேவதி. இன்றைய திதி சதுர்தசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரம் உத்திரம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. இன்றைய தினத்தில் சிவபெருமானை வணங்குறதுக்குள்ள அற்புதமான நாள் மாத சிவராத்திரி. கற்றவர் விழுங்கும் கற்பகனியே கரையிலா கருணை மாக்கடலே, மற்றவர் அறியாம் ஆணிக்கமலையே மதிப்பவர் மணமணி விளக்கே, சிற்றப்புறங்கள் என் திருவீதி மலையில்
வீற்றிருக்கும் குற்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிருமே. சிவபெருமான வேண்ட வேண்ட விசேஷமான பலன்கள் உண்டு. செவ்வாய்க்கிழமை கந்தசஷ்டி ஒரு முறை படிச்சுட்டோம்னா போதும், நமக்கு கந்தசஷ்டியில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் முருகப்பெருமான் காப்பார், காத்து ரட்சிப்பார், அனுகிரகம் பண்ணுவார். எந்த கவலையும் நம்ம பட வேண்டாங்கிற ஒரு நம்பிக்கை கூடி வந்துடும். ஆக இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் பார்த்துட்டோம். 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷராசி என்பவர்களை அன்பு ஆதரவும் கூடி வரத்துக்குனால் நல்ல நாள். இன்னைக்கு பல பேர்த்தோட லைஃப்ல சில நேரம் ஏறி இறங்கி தோத்தவா, அவளை நினச்சிட்டு அவள் கதையில் இருக்கிறது நம்மளுக்கும் அதே மாதிரி நடக்கும் அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க. ஒவ்வொருத்தர் லைஃப்பில் டிஃப்ரெண்ட்டாக இந்த சாராம்சத்தை எடுத்துக்கணும், அதான் அதுவே அப்படியே நடக்குங்கிறத நினச்சிக்கவே வேண்டாம். ஒரு சண்டை, ஒரு பிரச்சனை, ஒருத்தர் ஜெயிப்பார், ஒருத்தர் தோப்பார். ஆனால் ஒவ்வொருத்தரோட லைஃப்பில் வித்தியாசம் வித்தியாசமாக இருக்குது. ஒரு விஷயம் நடந்துட்டு நம்மளுக்கும் இருக்க போகிறது தப்பு கிடையாது, அவேர்னஸாக இருக்கலாம். ஆனால் அதுவே அப்படி நடக்கும்ங்கிறதை இன்னொருத்தர்கிட்ட திணிக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. மேஷராசி என்பவர்களுக்கு இன்னைக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. அன்பாக பேசி காரியத்தை சாதிக்கக்கூடிய தினமாக இருக்கும். தெய்வ அனுகிரகம் பூர்ணமாக இருக்குது. எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அனுகூல்யப்படும். நிறையா மன திருப்தியோடு சில காரியத்தை எடுத்து பண்ணுவேன். சகோதர சகோதரிக்கும் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவேன். நல்ல செய்திகளாக காதல் கேட்கும். சில நேரம் ஏற்பட்ட திருஷ்டி மாதிரி சில சங்கடம் உண்டு, அது கொஞ்சம் நேரத்தில் மாறிடும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஆரணம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீ ரங்கநாதர் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, பொறுமையான நாள். நீங்கள் பண்ணக்கூடிய காரியத்தை சட்டு சட்டுன்னு இயற்கையாக அந்த காரியம் சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தியா நான் சொன்னதுக்கப்புறம் நடந்ததா அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி கனவுகள் பலிதமாகும். 4 பேருக்கு நல்ல விஷயம் சொல்லி அது சக்ஸஸாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. தொழில், எதிர்கால வாழ்க்கை, கடன் சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்க்கணுங்கிற ஒரு பெரிய ரெசல்யூஷனை மனசில் எடுப்பேன். உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தால் பயப்படுவேன், ஆனால் ஒன்றும் இருக்காது, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரிஷபராசி என்பவர்களுக்கு தெய்வ பக்தி அனுகூலத்தை தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 3 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு ரிஷபராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. மிதுனராசி என்பவர்களே, எல்லா காரியங்களும் ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணுவேன். யாராவது ஒரு குற்றம் குறை உங்களை பற்றி சொல்லிட்டா உடனே சொடிச்சிடும். மரியாதை தான் வேணும், பணம் காசெல்லாம் அப்பந்தான் அப்படிங்கிற ஒரு யோசனைகள் இருக்கும். வீட்டு அருகாமையில் பக்கத்து வீட்டில் மேலே கூட இருக்கிறவா ஃப்ளாட்டில் இருக்கிறவா இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும். தோட்டம், இடம் சம்மந்தமாக, பூர்வீக சொத்து சம்மந்தமாக இருக்கிற பிரச்சனைகளும் கொஞ்சம் பேசி தீர்ப்பேன். பணம் வேணும், அதுக்குண்டான முயற்சி பண்ணணுங்கிற முயற்சிகள் ஈடுபடுவேன். வேலைவாய்ப்பு இடமாற்றம் வெற்றியை கொடுக்கும். இன்றைய தினம் மிதுனராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 7 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு மிதுனராசி என்பவர்களே. கடகராசி என்பவர்களுக்கு நன்மை உண்டு, நலன் உண்டு. உங்களோட ஆரோக்கியத்தை மட்டும் பற்றாமல் மற்றவாளுக்கும் எடுத்து பண்ணுவேன். நிறையா விஷயங்கள் நம்ம நல்லது செஞ்சு நல்ல பேர் வரமாட்டேங்குதுன்னு அப்பப்போ வருத்தப்படுவேன். கொஞ்ச நேரத்தில் அது மாறிவிடும், கவலையே பட வேண்டாம். 4 பேருக்கு நல்லது செஞ்சால் இறைவன் உங்களை காப்பாற்றுவார். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதேன்னு சொல்லுவார். அந்த மாதிரி பலனை எதிர்பார்க்காதீங்க. நிச்சயம் கடமை உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம பண்ணக்கூடிய நல்ல விஷயங்கள் பூரா நம்ம குழந்தைகளுக்கு போகும். எதிர்காலத்தில் புதிய தொழில் பற்றிய சிந்தனை, வீடு கட்டுறது, இடம் கட்டுறது, கல்யாண மண்டபம் கட்டுறது, வாடகை கொடுறது பற்றிய சிந்தனைகள்லாம் மனசில் தோணும். புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய தொழிலில் மற்றவாளை சேர்த்துட்டு வேலை செய்யணும், மற்ற பார்ட்னர்ஷிப் போட்டு நம்ம இந்த தொழில் ஆரம்பிக்கணுங்கிற சிந்தனைகள் கூடி வரும். ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் கை கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு கடகராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. சிம்மராசி என்பவர்களை நல்ல நல்ல சிந்தனைகள்லாம் தோணும். யாராவது உங்களை பற்றி பேசுகிறா பேசவே வேண்டாம். ஏதாவது வந்து உங்கள்கிட்ட மற்றவாளை பற்றி சொல்கிறா காதலியே கேட்காதீங்க. சே, இவ்வளோ விஷயம் பேசணும்னு காது கேட்கலையா? இல்லை எனக்கு கொஞ்சம் முடியல, நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்தலாம், 2 நாள் இப்படி தட்டி கழிச்சிருங்க. பூரம் உத்தர நட்சத்திரத்தில் இருக்கிற வாழ்க்கை இப்படி இருக்கும். ரொம்ப அவசரமாக ஒரு இடத்துக்கு போனோம், என்னால் முடியாது, இன்றைக்கி நான் ரெஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சிவநாமத்தை, மகாவிஷ்ணு நாமத்தை, குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு போன்ற வழிபாட்டிலேயே உட்காந்துருக்கோம். 4 பேர் எதிர்த்து பேசுனா பேசிட்டு போட்டோம், 4 பேர் கிண்டல் பண்ணால் கிண்டல் பண்ணிட்டு போட்டோம். யாரும் வா சொல்கிறவா யாரும் நமக்கு உதவி பண்ண போகிறதில்லன்னு மனசில் நினச்சிக்கோங்க. இன்றைய தினம் சில பேர் உங்களை முன்கோபம் படுத்துவா, ஆனால் அதுக்கு ஆளாகவே ஆக வேண்டாம். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காவல் தெய்வ வழிபாடு ஐயப்ப சுவாமி வழிபாடு கருப்பு சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு.
கன்னிராசி என்பர்களே ஆதாயம் உண்டு வெற்றி உண்டு அனுகூலத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும் நீங்கள் முயற்சி பண்ண விஷயங்கள்லாம் நல்ல காரியமாக நடக்கும் பிறருக்கு செய்யக்கூடிய உதவி அவளுக்கு பெரிய பயனுள்ளதாக இருந்துருக்கும் நமக்குன்னு எதிர்பாரம் போது யாரும் பண்ண மாட்டான் சரி பகவான் இருக்கார் அவர் காப்பாற்றுவாருங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் நம்ம நிச்சயம் காப்பாற்றுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு கை கொடுக்கும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பயணியாண்டவர் வழிபாடு கன்னிராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு துளாராசி என்பவர்களே நீங்கள் நினைச்ச விருப்பமெல்லாம் உங்களுக்கு நடக்கும் கணவன் மனைவி ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும் பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் நல்ல பேர் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் குழந்தைகளுடைய பாட்டு டான்ஸு மற்றும் அவங்க ஸ்போர்ட்ஸ்லாம் நல்லா வருவா பின்னாடி அதில் அவளை முன் நிறுத்தினோம்னா சக்ஸஸ்ஃபுல் ஆகுவாங்கிற ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அவளுடைய எதிர்கால வாழ்க்கையை பற்றி சிந்திப்பேன் துளாராசி என்பவர்களுக்கு அரசியல் ரீதியாக இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு திருச்சியராசி என்பவர்களே அப்பப்போ சிரமங்கள் தோணும் சே அதை வெளியில் சொல்ல மாட்டேன் யாருக்காக பண்ணுறோம் நம்ம கணவர் குழந்தைகள் கணவராக இருந்தால் மனைவி குழந்தைகள் அம்மா அப்பா வீடு கட்டுறது சிரமம் படிக்கிறது சிரமம் வேலை செய்கிறது சிரமம் இந்த மாதிரி சின்ன சின்ன சிரமங்கள் அப்பப்போ படுவேன் ஆனாலும் அந்த சிரமத்தை தாங்கி சுமையை தூக்கி வெற்றி பெறும் நிறையா விஷயங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து கவனம் எடுத்து பார்த்துக்கணும் பல விஷயங்கள் நம்மளால் முடியாத செய்யவே கூடாது தூக்கம் இல்லையா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பியும் மனசை தளர்வுபடுத்தி அதுக்கப்புறம் படுத்துட்டாலும்னா தூக்கம் வந்துடும் இன்றைய தினம் உடல் ஆரோக்கிய பிரச்சனையாக முதல்ல அதுக்குண்டான மருத்துவம் பாருங்கள் விருச்சிகராசி என்பவர்களுக்கு உத்வேகத்தோடு செயல்படுவில் வெற்றி பெறுவார் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு தனுராசி என்பவர்களை போட்டி போட்டுட்டு பல காரியத்தை செய்யக்கூடிய நல்ல நாள் இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கிறத பற்றி சிந்திப்பேல் பூர்வீக சொத்து உங்களுக்கு சாதகமாக வரும் கணவன் மனைவிக்குள்ள இந்த பிரச்சனைகள் தீரும் சகோதர சகோதரிக்குள் இந்த வெறுப்புகள் தீரும் ஒற்றுமையாக பேசுவேல் அன்பாக பேசுவேல் கொஞ்ச நாளாக பேசாத அந்த வாட்டை திருப்பி பேசுவேன் நண்பர்கள் மூலமாக பல காரியத்தை சாதிப்பேன் ரொம்ப நாள் பிடித்தமான விஷயத்தை இன்னைக்கு சமைத்து சாப்பிடக்கூடிய தினமாக இருக்கும் தனுராசி என்பவர்களுக்கு தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய முடக்கங்கள் தீர்றதுக்கு தெய்வ வழிபாடு எடுத்து பண்ணுவேன் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 8 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு தனுராசி என்பவர்களே மகர ராசி நேயர்களே எதுவே நம்மளுக்கு ஒரு சோதனை காலம் தான் பரிசு காலம் தானே இருக்கு நம்ம எந்த காரியத்தை பண்ணாலும் முன்னாடி போனால் கடிக்கிறது பின்னாடி போனால் உதைக்கிறதுங்கிற மாதிரி பல்வேறு யோசனைகள் மனசில் இருந்துருக்கும் ஆனால் அவங்க நேரத்தை ரொம்ப உபயோகமாக செலவிடுவேன் இடப்பட்ட காலத்தில் கொஞ்சம் வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலும் பின்காலத்தில் நிறையா விஷயத்தை உபயோகமாக செலவு பண்ணுவேன் கிளாஸஸ் எடுக்கிறது டீச்சிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துருப்பேன் ஆன்லைன் சம்மந்தமான டியூஷன்ஸ் எடுக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன் புதிய முயற்சி வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கொஞ்ச நாளில் மாற்றங்கள் உண்டு உட்கார்ந்த இடத்துல எல்லா காரியத்தையும் சாதிக்கக்கூடிய திறமைகளை படுத்தவராக இருக்குது மகரராசி என்பவர்களுக்கு இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பராசி என்பவர்களின் நன்மையான நாள் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும் பணம் பொருளாதாரங்கள் கூடும் 4 பேர் உதவி செய்வா அதை உங்ககிட்ட கேட்டுண்டு செய்வோம் அந்த மாதிரி உங்களுடைய பெயரும் புகழும் அந்தஸ்தும் பரவும் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகளை எடுத்து பண்ணுவேன் கூடமாட இருக்கிறவாளுக்கும் உதவி செய்வேன் சொந்த பந்தங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து பண்ணுவேன் நிறையா பேர் ஹெல்ப் கேட்டு சில நேரங்களில் மறுக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் சரி ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவோமேன்றதை பண்ணுவேன் தெய்வ வழிபாடு இன்னும் தீர்க்கமாக யோசிப்பீங்க நிறையா விஷயங்களில் குழந்தைகளை பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணும் கணவரோ மனைவியோ சின்ன உடல் உபாதை மற்றவாளுக்கு இருந்தாலும் உடனே பயப்படுது இந்த தினத்தில் தன்னுடைய அக்கறையோடு தன் குடும்பத்தாருடைய அக்கறை ரொம்ப மேலோங்கும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி என்பவர்களே நல்ல செயல்களாக புரியக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம் நிறையா நன்மையான விஷயங்கள்லாம் உங்களுக்கு காதில் கேட்பேன் விடாத உழைச்சி பல நேரங்களில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு சம்பாத்தியம் வராதோ நினச்சிருவேல் ஏதோ மூலமாக யாரோ ஒரு தொகைகள் கிடைக்கும் சம்பாத்தியங்கள் கூடக்கூடிய தினமாக இருந்துருக்கும் சில நேரங்கள் வருத்தப்பட்டதெல்லாம் போயிடும் மன திருப்தியோடு செயல்படுவேன் உதாரணமாக சில விஷயத்தை வைத்து அதற்கு தகுந்தாப்பில் சில காரியத்தை பண்ணுவேன் அதன் மூலமாக பயனடைவீங்க கோபித்து கொண்ட விஷயத்தில் சமாதானம் கூடி வரும் குடும்பத்தோட பின்னாட்களில்
இடம் விட்டு இடம் மாற்றத்தை பற்றி யோசிக்கக்கூடிய தினமாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு மீனராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசம் நம்ம பார்க்கக்கூடியது. காரிய சித்தி ஆகிறதுக்குண்டான அற்புதமான மந்திரம் நம்ம பார்க்க போகிறோம். சர்வ சம்சோபின்யே நம சர்வ சம்சோபின்யே நம சர்வ சம்சோபின்யே நமங்கிற மந்திரத்தை துர்காம்பாளை நினச்சிண்டு லலிதாம்பியை நினச்சிண்டு இந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்கள். இந்த காரியம் வெற்றிக்காகவும் ஒற்றுமைக்காக கணவன் மனைவி ஒற்றுமைக்காகவும் குடும்பத்தில் நன்மை பிறகிறதுக்காகவும் எல்லா காரியங்களும் சுபீட்சமாக நடக்கிறதுக்காகவும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பெரிய பயனுள்ள தகவலாக இருந்துருக்கும். துர்காம்பாளை வேண்ட வேண்ட எல்லா பாபங்களும் போகும், நன்மையே பெருகும். அப்பேற்பட்ட அற்புதமான பூஜையை தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல மனசில் சந்தோஷம் பெருகும், எல்லா காரியங்களும் வெற்றியாகும், நீங்கள் எல்லா காரியங்களையும் ஜெயித்து வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மீண்டும் ஒரு அற்புதமான ஆன்மீக தகவலுடன் நாளைய ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷ். வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர. நன்றி.